சொந்த வீடு என்பது ஒவ்வொருவரின் கனவு. உங்களின் கிளத்தை டாடா டிஸ்கன் 550 ST டிஎம்டி கம்பியை கொண்டு கட்டிடுங்கள். ஆசியான டாடா ஸ்டீல் .com இணையதளத்தில் பிளாட் 2.5% ஆஃபரில் கிடைக்கிறது. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 ஆண்டு பழமை வாய்ந்த தெப்பக்குளத்தை மீட்டு சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் தீர்த்த தலமாக திரு ஆவினன்குடி தெப்பக்குளம் விளங்குகிறது. 1960 வரை பழனி கோயிலுக்கு வந்த பக்தர்கள் இந்த தெப்பக்குளத்தில் நீராடிய பின்னரே சாமி தரிசனம் செய்துள்ளனர். பின்னர் பழனி நகரின் வளர்ச்சி, பக்தர்களின் வருகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல் ஆகிய காரணங்களால் இந்த தெப்பக்குளம் காணாமல் போனதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த தெப்பக்குளம் இருந்த வையாபுரி கண்மாயின் ஒரு பகுதி குப்பைகள் கொட்டும் இடமாகவும் கழிவுநீர் கலக்கும் பகுதியாகவும் மாறியுள்ளதாக பக்தர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். திரு ஆவினன்குடி தெப்பக்குளத்தை மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனியில் உள்ள அத்தனை மக்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களுக்கு இது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது. 7 நாள் டைம் கொடுக்குறோம். 7 நாட்களுக்குள்ள இந்த பூமியில இந்த தெப்பத்தை வந்து இந்து சமய அறநிலையத்துறை சில பழனி கோயில் தேவஸ்தான நிர்வாகம் தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்தி இந்த இடத்தை கையகப்படுத்தி பழைய மாதிரி இந்த தெப்பத்தை வந்து புனரமைச்சு இந்த தெப்பத்தில் வந்து இந்த பங்குனி உத்திர திருவிழாவுடைய தெப்பத்தேர் ஓடுற நிகழ்வு இருக்கு. அந்த தெப்பத்தேர் ஓடணும்.